السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியார்களிலேயே நபியாக தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளக்கூடிய இடம்தான் மதீனா நகரம். உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய முழு பாதுகாப்புக்குண்டான இடமாக அல்லாஹ் அதை பொருத்தி கொண்டார். அல்லாஹ் குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி பேசும் பொழுது இப்படி பேசுவான், வல்லாஹு யாசிமுக்க மினன்னாஸ், மக்களிடத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு என்னை சார்ந்தது. யார் சொல்றா? உலகமெல்லாம் நபி அவர்களுடைய தலைக்கு விலை வேசப்பட்ட நேரத்திலே, தலைக்கு விலை அறிவிக்கப்பட்ட நேரத்திலே, உமர் ஒண்டவர்கள் எல்லாம் வாலேந்தி வந்த நேரத்திலும் கூட நபி அவர்களுடைய தலையின் பக்கம் நெருங்க முடியவில்லை. இது யார் செய்த நிகழ்வு? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வல்லாஹு யாசிமுக்க மினன்னாஸ், நாம் உம்மை மனிதர்களிடத்திலிருந்து காப்பாற்றுவோம். காப்பாற்றுறானே. இத்தனைக்கும் அவர்கள் இரும்பு கோட்டைக்குள் அமரவில்லை, மக்காவை விட்டு மதினாவுக்கு வெளியே வந்தார்கள், கூடாரங்களிலே வசித்தார்கள், ஹிஜ்ரத்து செய்தார்கள், தாங்களே தளபதியாக நின்று எத்தனையோ போர்களுக்கு அவர்கள் சந்தித்தார்கள். மக்கா மதினாவுடைய வீதிகள் எல்லாம் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். தன்னுடைய பழுவான வேலைகள் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கும் வேலைகளையுமே போய் கேட்டு செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அதிகாரம் நபி அவர்களுக்கு இருந்தது. ஆனால் யாரும் நபியினுடைய தலையின் பக்கம் நெருங்க முடியவில்லை. எதிரிகள் எல்லாம் ஆற கிராவில துரத்தி வந்த நேரத்திலே அவர்கள்தான் மாய்ந்து போனார்களே தவிர நபி அவர்களை மாய்க்க முடியவில்லை. வரலாறு சொல்லும், வரலாறு சொல்லும். ஆனால் அப்படிப்பட்ட பூமா நபி அவர்கள் உறங்குகின்ற இடம்தான் எது? உங்களை தாங்க கேட்கிறேன், எது? மதீனா நகரம். மதீனா நகரம், மதீனத்துல் முனவ்வரா என்று நாம் வாய் நிறைய அழைக்கப்படக்கூடிய அந்த மதீனா நகரம் காண வேண்டும், காண வேண்டும், மதீனா நகரத்துக்கு போக வேண்டும். அல்லாஹ் அந்த ஊரில் வைத்திருக்கக்கூடிய மதீனா நகரத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்பதற்கு நபி அவர்கள் பேசிய பேச்சை பாருங்கள். தஜ்ஜாலை பற்றிய அச்சம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாமா ஜிரத், தஜ்ஜால் ஒருத்தன் கடைசியா வருவான், உலகத்தையே குழப்பத்தில் ஆக்கிடுவான், மதீனாவுக்குள் அவன் நுழைய முடியாது. வருவான் மதீனாவுக்கு, மதீனாவினுடைய ஓரப்பகுதியிலே அவனுடைய தலை தூக்க முடியுமே தவிர மதீனாவுக்குள் அவன் நுழைய முடியாது. ஏன்னா அன்றைய தினம் மதீனாவுக்கு ஏழு வாசல்கள் இருக்கும், ஒவ்வொரு வாசல்களையும் இரண்டு மலக்குகள் நின்று பாதுகாப்பார்கள். எங்க மதீனா நகரம் என் வீட்டு உன் வீட்டை போல காவலாளி காக்கக்கூடிய இடமல்ல மதீனா நகரம். என் வீட்டிலேயும் உன் வீட்டிலேயும் நாய்கள் காத்து கொண்டிருப்பதைப் போல மதீனா நகரம் அப்படிப்பட்ட ஒரு நாயை கூட பார்க்க முடியாது. அவ்வளவு புனிதமான நகரம் மதீனாவில் ஒரு நாய் கிடையாதுங்க. அல்லாஹ் அந்த தஜ்ஜால் நுழைகின்ற நேரத்திலே மதீனாவுக்கு ஏழு நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டு ஏழு தலைவாசல்களையும் மலக்குகளை அல்லாஹ், இரண்டு இரண்டு மலக்குகளை கொண்டு மதீனா நகரத்தை அல்லாஹ் காப்பாற்றுவார். ஆச்சரியமா இருக்கா? அப்படியாப்பட்ட மதீனா நகரத்துக்கு நீங்கள் போய் வந்தவர்களா, போக போகிறவர்களா சொல்லுங்க. அல்லாஹ் நசீபை தருவானாக. இரண்டு மலக்குமார்கள் ஒவ்வொரு தலைவாயில்களில் நின்று பாதுகாப்பார்கள். மேலும் ஹதீஸில் வருகிறது, நபி அவர்கள் சொன்னார்கள், பிளேக் போன்ற கொடுமையான கடுமையான நோய்களை விட்டும் அல்லாஹ் மதீனாவை காப்பாற்றியிருக்கிறார். மதினால் அப்படிப்பட்ட நோய் ஏற்படாது. உலகமெல்லாம் நோய்க்கு ஆட்பட்டாலும் கூட மதீனா நகரத்துக்கு அப்படிப்பட்ட கொரூரமான நோய்கள் அங்கே தலை தூக்காது. அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த மதீனா நகரத்தை காத்திருக்கிறான், பாதுகாத்திருக்கிறான்.
அதீசிலே வருகிறது, தஜ்ஜால் இந்த உலகத்திலே கால் வைக்காத இடமே கிடையாது. எல்லா மண்ணிலேயும் எல்லா ஊர்களிலேயும் எல்லா கிராமங்களும் அவனுடைய கால் பதியும். அவனுடைய அட்டகாசம் தலைவிரித்து ஆடும். அவனுக்கு கூட்டாளிகள் நெருங்குவார்கள். ஆனால் மக்காவையும் மதீனாவையும் தவிர என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவன் மக்காவிலே மதீனாவிலே நுழைய முடியாது. அவனுடைய எந்த வேலையும் அங்கே ஈடுபடாது. உலகத்தில் அவன் கால் வைக்காத இடமே கிடையாது. கால் வைக்காத இடமே கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நகரம் தான் மதீனா நகரம். ஏனென்றால் நபி அவர்கள் அங்கே கடைசியாக வாழ்ந்தது மட்டுமல்ல, மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்தது மட்டுமல்ல, அவர்கள் அங்கே துயில் கொள்கிறார்கள். அங்கே அவர்களுடைய பார்வை இருக்கிறது. எனவேதான் ரவுலாவிலே போய் நின்று நீங்கள் சொல்லப்படக்கூடிய சலாத்துக்கு பதில் வருகிறது. பதில் வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லா என்று சொன்னால் சொன்னவருக்கு அங்கே பதில் வருகிறது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் சலாம் சொல்லி அனுப்புகிறார்களோ அவர்கள் சொல்லுகின்ற சலாத்துக்கும் அங்கே நபி அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். சுன்னத் ஜமாத்தின் அடிப்படையிலே இமான் கொண்ட மக்கள் அதை நம்பியாக வேண்டும். அதனால தாங்க ஹாஜிகள்லாம் போகும்போது சலாம் சொல்லி விடுறோம். சொல்லி விடுறோமா இல்லையா? எங்க பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டாலும் ரசூல்லாவுக்கு சலாம் சொல்லி விடுறோமா இல்லையா? சொல்லி விடுங்க. அப்படி இல்லாட்டி ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு, அவர் முசாபச்சியை போறீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காண்டி துவா செய்யுங்க, மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சலாத்தை சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புங்கள். எல்லாம் சொல்லி விடும். எதை சொல்லி விடணுமோ அதை சொல்லி விடுறதில்ல. சார் அதை சொல்லி விடலாமா? சொல்லி அனுப்புங்க. மதீனாவுக்கு நீங்கள் சொல்லி அனுப்பக்கூடிய சலாத்துக்கு பதில் வருகிறது. அருமையான ஹாஜிகளே, எத்தனை ஹாஜிகளை வருடம் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் இதை கேட்கிறீர்களோ, எங்களுடைய சலாத்தையும் நீங்கள் ரவுலாவிலே நபி அவர்களுக்கு எத்தி வையுங்கள். அல்லாஹ் அந்த நசீபை நம் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.